ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஸ்ரீ மாந்தி என்கிற குளிக பகவானை பற்றி வீடியோ பதிவிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் அவரை வணங்கிவிட்டுத்தான் இந்த மாந்தி சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்தை பேசுவது நன்மை பயக்கும். வணங்கித்தான் ஆக வேண்டும். மாந்திக்கு குளிகன் என்ற பெயரும் உண்டு. ஓம் ஸ்ரீ குளிகராஜாய வித்மகே மந்தபுத்திராய தீமகி தன்னோ மாந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ குளிகராஜாய வித்மகே மந்தபுத்திராய தீமகி தன்னோ மாந்தி பிரச்சோதயாத். இன்னொரு சுலோகம் இருக்கு. பக்கத் கௌரவ பட்டணம் பிரதய பிராச பிரலம்பதாய தாலங்கசிய ததாவிதா விக்ரஸ் தன்வந்து பத்ராணினா சீரம் பார்க்கிரவியஸ் யோபி ரப்ருக் பூத பிரபுதர்கணை ஆகோ மரகோ மஸ்தோதும் ஜகதே கிருஷ்ணசிய தா கேலசியா. அதனால் இப்பொழுது மாந்தி பகவானை பற்றி இந்த வீடியோ பதிவில் சிறப்பான பதிவு, இது இம்பார்ட்டண்ட். பொதுவாக அந்தந்த காரர்கள் அந்தந்த ஸ்தானங்களில் இருந்தால் காரக பலன் கொடுக்காது, அதாவது கார்கோ பாவ நாஸ்திகா என்று சொல்லாத ஜோதிடர்களே இல்லை. இந்த குளிக பகவான் என்ற மாந்தி பகவான் அந்த ஸ்தானங்களில் கிரகங்களுடன் அமர்ந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி என்ற சொல்லுக்கே இடமின்றி காரக பலனை கெடுத்துவிடும் என்பதில் ஐயம் கிடையாது. பித்திருக்காரகனாகிய சூரியனுடன் 3 அல்லது 9 இடங்களில் மாந்தி வந்து அமர்ந்தால் கண்டிப்பாக தகப்பனாருக்கு கெடுதல் ஏற்படும். மற்ற ஸ்தானங்களில் இருந்தால் 3 அல்லது 9 பாவ கெடுதல்களை விட சற்று குறைவான கெடுபலன்களை ஏற்படலாமே தவிர கெடுபலனை இல்லை என்று சொல்ல முடியாது. மாத்திருக்காரகன் சந்திரன் தாய் ஸ்தானாதிபதியாக சந்திர பகவானுடன் 4-10 ஆகிய இடங்களில் இருந்தால் தாயாருக்கு கெடுதல் ஏற்படும். மற்ற இடங்களில் இருக்கும் பொழுது தாய்க்கு தோஷம் தரும். அல்லது இது போன்ற பிள்ளை பிறக்க என்ன தவம் செய்தனோ என்று வருத்தமுடன் அங்கலாய்க்கும் நிலையினை தாயார் பெறுவர். செவ்வாய் பகவானும் மாந்தி பகவானும் 3 இடத்தில் இருந்தால் சகோதர ஸ்தானம் பாதிக்கும். இளைய சகோதரர் இருந்தாலும் சரியாக இருக்காது, உறவு இருக்காது. ஒரு சிலருக்கு இளைய சகோதரர் இருந்தாலும் அங்கஹீனமாக இருப்பார் என்று கூறப்படுகிறது. செவ்வாய் பகவான் மாந்தி பகவான் இணைந்திருப்பதை குரு பகவான் பார்த்தால் நிலம் வீடு வாசைகள் ஆகியவை நிறைந்திருந்தவர்களாக இருப்பார்கள். அதுவும் ஒரு நன்மையான ஒரு பலன்தான். கெட்ட பலனே சொல்லிட்டு இருக்க முடியாது. மாந்தி பகவானும் புத பகவானும் இணைந்திருந்தால் மனோவியாதி ஏற்படும். பைத்தியம் பிடித்தவன் போல் இருப்பான். எந்த பாவத்தில் இருந்தாலும் இந்த நிலைதான் ஏற்படும். குரு பகவானும் மாந்தியும் இணைவதால் புத்திரதோஷம் வலுப்படும். 5 இடத்தில் குரு இருந்தால் புத்திரதோஷம் என்பது பொது பலனாகும். இதில் மாந்தி சேர்ந்தால் வலுப்படுத்தும். மேஷம் குழந்தை இருந்தாலும் அங்கு கீணகராக இருப்பார்கள். இந்த ஜாதகர் வேத சாஸ்திரங்களில் நம்பிக்கையற்றவர்களாக துரோகியாகவும் பல பெண்கள் தொடர்புடையவர்களாகவும் இருப்பார்கள். கலசரகாரகன் சுக்கிரனுடன் சேர்ந்து மாந்தியால் இந்த ஜாதகர் இளிமகள் தொடர்புடையவர்கள் ஆகவும் 7 இடத்தில் சேர்ந்திருந்தால் கர்த்தர் தோஷம் பலமாகவும் அமையும். பல மனைவிகள் அமையும் யோகம் உண்டு. சனி பகவானும் மாந்தி பகவானும் கூடினால் வெண்குஷ்டம் ஏற்படும். குடும்ப சுகம் குறையும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருக்கும். தீராத வியாதி ஏற்படும். ஆயுள் பாவம் குறைவு. ராகு பகவானும் மாந்தி பகவானும் எந்த பாவத்தில் இருந்தாலும் கொஞ்சம் நன்மை குறைவு. இந்த ஜாதகர் கூசாமல் பிறருக்கு விஷம் வைத்து கெடுப்பர். விஷச்சந்துகளால் ஆபத்து ஏற்படும். விஷம் அருந்தி இறக்கும் நிலையும் ஏற்படும். கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்தால் மந்த புத்தி உள்ளவன் நெருப்பினால் இந்த ஜாதகருக்கு துன்பம் நேரும். ஆவி தொடர்பான ஒரு கருத்து, சனி பகவானும் மாந்தி பகவானும் கூடினால் ஆயுள் பலம் குறைவு என்று உண்டு. சனி பகவான் மாந்தி சேர்ந்திருந்தால் பார்வை இருந்தாலும் அவர்கள் கடைசி காலம் வரை துன்பமயமாகவும் அல்லது ஆயுள் பலம் குறைவினால் அற்பாயிலும் இறக்க நேரிட வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஆன்மா துராவி ஆகிவிடுகிறது. ராகு பகவானும் மாந்தி பகவானும் இணைந்து பாம்பு போன்ற விசேஷந்துகளால் மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதுபோன்று இருப்பினும் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையாமல் துராவை ஆகிறது. குளிக பகவான் நீராசி என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இந்த 3 மெயின் நீராசி. அந்த மாதிரி சேர்ந்திருந்த அப்படின்னா நீராசியில் வந்து இருந்தாலும் துர்மரணம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 3 பாவத்தில் குளிக நல்ல முறையில் அமையாமல் இருப்பதால் ஏற்படும் சகோதர இழப்பின் ஆவியின் நிலையும் இதுதான். இதுபோல் 4 பாவத்தில் சரியாக அமையாவிடில் தாயார் ஆவி துர் ஆவியாகும்.
அதே மாதிரி வந்து நாலாம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒன்று இறந்து புதைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது சாஸ்திரத்தில் உண்டு. அதுக்காக நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது சும்மா ஒரு குருக்களை வச்சு ஒரு நல்ல பூஜை பண்ணிக்கிறதே நல்லது. நாலாம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னு நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கவே வேண்டாம். அதுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னு இந்த மாதிரி வந்து மாந்தி தோஷத்துக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்லி நீங்கள் வந்து உங்கள் சக்தி போல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்பதாம் பாவம் தகப்பனாருடன் தொடர்புடையது. எனவே இந்த பாவம் சரியாக அமையாமல் மாந்தி தரும் தோஷத்தினால் இறப்பவர் தகப்பனாராக இருப்பின் தகப்பனார் ஆவியும் துர்ராவி ஆகிறது. எனவே மாந்தி தொடர்பான தோஷம் பெற்று இறப்பவர்கள் ஆவி துர்ராவி ஆகிறது. இதற்கு பரிகாரமாகிய செய்ய வேண்டிய சிராதங்களை சரிவர செய்து சாந்தம் செய்யலாம். இறந்தவர்களின் ஆவிக்கு உணவு படைக்கும் உணவுப் பொருட்களின் ஆவியே ஆகும். எனவே இவைகளை தவறாமல் செய்யுங்கள். இது வேதவாக்காகும். இதனை தவறாமல் கடைப்பிடிக்கலாம். சூரிய பகவானும் மாந்தி பகவானும் சேர்ந்திருந்தால் தகப்பனாருக்கு கெடுதல் கண்டிப்பாக உண்டு. சந்திர பகவான் மாந்தி சேர்ந்திருந்தால் அதாவது வந்து தாய்க்கு வந்து மன வருத்தம் அதிகமாகவே இருக்கும். அதே போல மாந்தி செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தால் இளைய சகோதரருக்கு தோஷம் கட்டாயமே ஏற்படும். குளிகன் புதன் மனோவியாதி கண்டிப்பாக ஏற்படும். மாமனால் பிரச்சனை வரும். குளிகன் குரு கடன் தொல்லை குழந்தைகளால் துன்பம் ஏற்படும். இப்போ புதனை பற்றி சொல்லும் பொழுது மிதனத்தில் வந்து மாந்தி கண்ணியில் வந்து புதன் இருந்தால் மாமன் குடும்பமே ஆகாது. மாமன் குடும்பமே அழிஞ்சு போகும். மாமன் குடும்பத்தினால வந்து பிரயோசனமே இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து மாமமாக இருக்கிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதே மாதிரி வந்து மாந்தி சுக்கரன் சேர்ந்திருந்தால் தாழ்ந்த குல பெண்களுடன் தொடர்பு. மாந்தி சனி சேர்ந்திருந்தால் குஷ்டம் வெண்குஷ்டம் ரோகி ஆயுள் குறைவு. மாந்தி ராகு சேர்ந்திருந்தனா விஷபீடிகை. அதே மாதிரி வந்து மாந்தி கேது சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து தீ பிடிக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மாந்தி சனி பகவான் சேர்ந்திருந்தால் கோடீஸ்வரர் பிச்சை எடுக்கும் நிலையை அடைவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மாந்தி என்பவர் யமனின் தூதுவன் என்றாலும் கீழ் குறிப்பிட்ட இனங்களில் தனியாக இருப்பின் ஓரளவு நன்மை செய்யும். 3, 10, 11 இருந்தால் நன்மை கிடைக்கும். குருவின் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கெடுதல் குறைவாக இருக்கும். குரு பார்த்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதுக்காக மாந்தியை பற்றி பயப்பட வேணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் மாந்திங்கிறது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஜாதகம் பார்க்கறதுலேயே மாந்தி இப்போ இருந்தால் தான் ஜாதகத்தினுடைய பலனே வந்து கரெக்டாக ஒத்து வரும். விஷக்கடிகை யோகம். ஒரு சில நேரங்களில் பிறந்த பிறப்புகள் விஷகனியா யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த மாதிரி நட்சத்திரம் திதி என்று குறிப்பிடப்பட்ட இனங்கள் சேரும் பொழுது இந்த தோஷம் ஏற்படுகிறது. ஒன்று சேரும் கிழமை திதி நட்சத்திரங்கள் வருமாறு. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை துவதியை சப்தமி துவாதசி திதிகள் ஆயிலியம் சதயம் கிருத்திகை நட்சத்திரங்கள் இந்த மூன்றும் சேரும் இனங்களில் விஷக்கடிக யோகம் ஆகும். இவர்கள் விஷகன்னியா யோகத்தில் பிறந்தவர்கள். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் புத்திரதோஷம் உள்ளவர்கள். பெண்களானால் விதவை கோலம் ஏற்படும், திருமணமாகாது. இந்த திதிகள் வளர்பிறையானால் தோஷம் குறைவு. இந்த தோஷம் சனிக்கிழமை துவதியை ஆயிலியம் சதயம் கார்த்திகை என்பது போல் ஒவ்வொன்றிற்கும் பார்க்க வேண்டும். இந்த மூன்றும் சேரும் பொழுது தோஷம் ஏற்படும். அதே மாதிரி வந்து மாந்தி உதயநாளிகை வந்து அந்த அதாவது வந்து மாதம் பார்க்குறக்கு அந்த பிறக்க நேரத்துக்கு வந்து கரெக்டாக பார்த்தா அந்த மாந்தி உதய நாளிகை வந்து விஷகடிகை இருக்குதான் பார்க்கணும். இருந்தால் இருக்கிறத பார்த்தா தான் மாந்தியினால் இருக்கக்கூடிய பலன் வந்து அஸ்வதியில் வந்து 50-54 வரை நாலாம் பாதம் பரணி நட்சத்திரம் 24-28 பரணி ரெண்டாம் பாதத்தில் மாந்தி. கிருத்திகை வந்து 30-34 மூணாம் பாதத்தில் மாந்தி. ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து மூணாம் பாதத்தில் வந்து மாந்தி. மிரிசிஷ நட்சத்திரத்தில் வந்து ரெண்டாம் பாதத்தில் மாந்தி. திருவாதிர நட்சத்திரத்தில் வந்து ரெண்டாம் பாதத்தில் வந்து மாந்தி. புனர்பூஷ நட்சத்திரம் அதே வந்து மூணாம் பாதத்தில் மாந்தி. பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மாந்தி. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ இது என்ன நடக்கும்? இந்த தோஷம் ஏற்பட்டவர்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் பிச்சை எடுக்கும் நிலையை அடைவர் என்று மாந்தி பகவான் கூறுகிறார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதுக்காக மாந்தி கணக்கு வந்து துல்லியமாக போடணும். சும்மா நினச்ச மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணால் ஜோசியமே தப்பாக போயிடும். மாந்தி கணக்கு வந்து துல்லியமாக போடுறதுக்கு நிறைய கணிதம் இருக்கிறது. காலஞ்சென்ற மேதகு உயர்திரு ஜிஜி ராஜன் அவர்கள் ஜோதிட கணிதத்திலே மாந்தி பகவான் கணிப்பதற்கு சிறப்பான ஒரு கணிதம் கொடுத்திருக்கிறார். முகூர்த்தத்தை வைத்து கணிதம் போட வேண்டும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. லக்கணம் கணிக்கிறதை விட சிரமம் இல்லை, ஈஸிதான். ஆனால் கணக்கு போட்டால் தான் மாந்தியை பற்றியோ எந்த கணக்காக எந்த கிரகத்தினுடைய கணக்காக இருந்தாலும் சரிப்பட்டு வரும். சரி, மீண்டும் அவரை வணங்கி விடுகிறேன். ஓம் குளிகராஜாய வித்மகே மந்தபுத்திராய தீமி தன்னோ மாந்தி பிரச்சோதயாத். ஓம் குளிகராஜாய வித்மகே மந்தபுத்திராய தீமிக்கு தன்னோ மாந்தி பிரச்சோதயாத். சரி, அந்த மாதிரி இருக்கனால அவருடைய அப்பந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வர பட்டம் வாங்கிறவர் அவரையும் ஒரு வணக்கம் போட்டுருவோம். ஓம் சனீஸ்வராய சாந்தாய சர்வாபீஷ்ட பிரதானிய சரணியாய வர்ணியாயன மோனம்க.
யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மாந்தி தோஷம் அணுகாமல் சனீஸ்வர பகவானி மாந்தி பகவானை பிரார்த்தித்து என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் நல்லாதரோட மீண்டும் இன்னும் சிறப்பான வீடியோ தொடர் மாந்தியை பற்றியே 100 வீடியோ போடலாம். போட வேண்டிய அமைப்பு இருக்கிறது, போட்டுக்கொண்டு தான் இருப்பேன். அதிக அதிகமாக போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வழங்குவேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்திசிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.